Hello friends, welcome to TNPSC Audiobook Daily Current Affair. 6 August 2020 starts. Innovation Hub. In the Innovation Hub, RBI தான் லான்ச் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை இன்னும் நல்லா டீப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ பேங்கிங் சர்வீசஸும் இன்னும் எஃபெக்டிவாக அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் அப் அப்படியே ப்ரொமோட் ஆவாங்க. ஸோ இனோவேஷன் ஹப்புக்கு வந்து ஸ்டார்ட் அப் ப்ரொமோட் பண்ணும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், இது ரெண்டும் தான் கீவேர்ட். ஸோ லான்ச் பண்ணவங்க ஆர்பிஐ, இதை நல்லா ஞாபகம். நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் மொபைல் ஆர்டிபிசிஆர். ஆர்டிபிசிஆர்னா தெரியும், இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைசேஷன் செயின் ரியாக்ஷன். இது வந்து அந்த லேப் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அது இதை வந்து லான்ச் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் மொபைல் ஆர்டிபிசிஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஆர்டிபிசிஆருக்கு ஒரு நேம் இருக்கு, மொபைல் இன்ஃபெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் லேப் தான் இதோட நேம். இதை கர்நாடகாவில் பெங்களூர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐஎஸ் பெங்களூரு, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தான் இதை டெவலப் பண்ணாங்க. இது கோவிட் 19 டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் இன்னும் நிறைய டிசீஸையும் இந்த லேப் மூலமாக டெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெச்சிவி, H1N1, டிபி, ஹெச்ஐவி, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ஸ் கூட இதில் பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் கோவிட் 19, இந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் ஆஃப் டிசீஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மொபைல் லேபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த கோவிட் 19 பிடபிள்யூஎம் ஆப். பிடபிள்யூஎம் அப்படிங்கிறது பயோமெட்ரிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆப் மூலமாக ஹாஸ்பிட்டலில் மற்ற ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஜென்ரேட் ஆகிற பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு அவங்க சென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப். ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டினா, ரெஜிஸ்டர் பண்ண காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான் அவங்க சென்ட் பண்ணணும். இந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். நெக்ஸ்ட், YSR செயூத்தன் ஸ்கீம். இதை ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் எம்பவர்மெண்ட், முக்கியமாக மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிற உமன், அவங்களுக்கு வந்து பென்ஷன் பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து பென்ஷன் கரெக்டாக போகிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பென்ஷன் அப்படிங்கும்போது உமனோட ஏஜ் குரூப் வந்து 45-60 இயர்ஸ் இருக்கிற ஏஜ் குரூப் ஆஃப் உமன்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம் கவர் பண்ணுது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, YSR செயூத்தன் ஸ்கீம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட், பரிவர் பென்ஷன் பத்ராஸ். இது ஹரியானா கவர்மெண்டோட ஒரு இனிஷியேட்டிவ். இது மூலமா வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட வேரியஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பெனிஃபிஷியரி ரீச் பண்றதுக்கும், அதை அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த பரிவர் பென்ஷன் பத்ராஸ ஹரியானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன் சென்டர். உத்தரகண்ட்ல தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இதை யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெல்ப்ல நம்ம வந்து இந்த கன்சர்வேஷன் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ ஸ்னோ லெப்பர்டை பத்தி நம்ம லைட்டா பாத்திரலாம். இந்தியா வந்து இந்தியால ஆல்ரெடி ஸ்னோ லெப்பர்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸ்னோ லெப்பர்ட் வந்து IUCN லிஸ்ட்ல வல்னரபிள் கேட்டகரியில வரும். ஸோ அதே மாதிரி இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டு கீழே ஷெடியூல் 1 லிஸ்ட்ல வரும். எதுனா ஸ்னோ லெப்பர். அதே மாதிரி இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து ஸ்னோ லெப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக்ல, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், உத்தரகண்ட், அருணாச்சல் பிரதேஷ், அப்படியே அந்த ஹிமாலயன் பெல்ட்ல வந்து இந்த ஸ்னோ லெப்பரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், லைன் ஆஃப் கிரெடிட் டு மால்தீவ்ஸ். இந்தியா இப்போ ரீசெண்டாக $18 million மால்தீவ்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபிஷிங் ஃபெசிலிட்டிஸ், அது மாதிரி அவங்க ஃபிஷிங்க்கான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸோட நிறைய கோஆப்ரேஷன் வச்சு இதை மாதிரி நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த கோவிட் டைமில் வந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறது, அதை மாதிரி பண்ணி நம்ம வந்து அப்படி ஒரு கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனாவோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம வந்து நம்ம நெய்பர்ஸோட சப்போர்ட் வேணும். சோ ஆல்ரெடி மால்தீவ்ஸ்ல இந்தியாவோட சில ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1984 ஆபரேஷன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒண்ணு பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்தீவ்ஸ்ல வந்து இந்த கூப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அத மாதிரி வந்ததை வந்து அவங்க வந்து மால்தீவ்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து இந்தியா வந்து அவங்களை சேவ் பண்ணாங்க, மால்தீவ்ஸ் கவர்மெண்ட். அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் கேக்டஸ். அதே மாதிரி ஆப்ரேஷன் நீர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான். யாருக்குன்னா, மால்தீவ்ஸ்க்கு தான். எதுக்குன்னா, அங்கே வந்து ஒரு ஃபயரை வந்து நடந்திருக்கும் மால்தீவ்ஸில், அதனால வந்து ஃபயரை வந்து அணைக்கிறதுக்காண்டி நீர், வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் நீர் இன் மால்தீவ்ஸ். நெக்ஸ்ட்,
இந்தியா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட். இப்போ ரீசெண்டாக இந்தியா இந்த டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபண்டுக்கு $50 million கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNOSSC யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் சவுத் சவுத் கோஆப்ரேஷன், அவங்க தான் இந்தியா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து UNOSSCயோட ஒரு பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதுவும் ஞாபகம். நெக்ஸ்ட், 75th anniversary of world's first atomic bomb attack. இந்த ஆகஸ்ட் 6th ஜப்பானில் நடந்த அந்த ஹிரோஷிமா சிட்டியில் நடந்த அட்டாமிக் பாம் அட்டாக்கோட 75th anniversary. ஸோ லைட்டாக அந்த பாம்பை பற்றி பார்த்துடலாம். வேர்ல்ட் வார் டூ எண்டில் நடந்தது தான் இந்த அட்டாக். அந்த பாம்பை வந்து நேம் லிட்டில் பாய், ஹிரோஷிமாவில் வந்து போட்ட பாம் பேர் லிட்டில் பாம். ஸோ 75th anniversary. நெக்ஸ்ட், சைனாஸ் டியூவல் சைக்கிள். சைனாவோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் டொமஸ்டிக் அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடில் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோவிட் பேண்டமிக்னால இன்டர்நேஷனல் டிமாண்டில் குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து அவங்க டொமஸ்டிக் மட்டும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சைனாஸ் டியூவல் சைக்கிள் பாலிசி வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் டிமாண்டை விட டொமஸ்டிக் டிமாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ கோவிட்னால நிறைய பேர் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டு அப்புறம் ப்ளஸ் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ்னால சைனீஸ் இம்போர்ட்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதனால நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட்ஸ். மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவங்க இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன ஆர்டிக்கல் கீழே லெப்டினன்ட் கவர்னர் வராரு அப்படின்னு பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 239 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே தான் லெப்டினன்ட் கவர்னர் வராரு. அதாவது யூனியன் டெரிட்டரிக்குள்ள பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது ஆர்டிக்கல் 239. அதுக்கு கீழே தான் இப்ப மனோஜ் சின்ஹாவை ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர் PDFல நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி வீக்கெண்ட்ல நம்ம ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ண போறோம், அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு TNPSC ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.